இது மட்டுந்தான் பனியனா மில்கிமிஸ்ட் ஒன்லி மில்கிமிஸ்ட் அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் பாரி பேட்டையில் வணக்கம் நண்பர்களே நேற்று அக்டோபர் ஒன்றாம் தேதி காலை பத்து மணி வாக்கில் தொடங்கி இரவு ஏழு முப்பது மணி வரை கிட்டத்தட்ட ஏழே முக்கால் மணி வரை கோவை மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஈஷா யோக மையத்தில் போலீசார் அதிரடி விசாரணை நடத்தினார்கள் அந்த விசாரணை இன்றைக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதியும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நேற்று இரவு விசாரணை நடத்தி முடித்துவிட்டு வெளியே வந்த கோவை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி போலீசார் சமூக நலத்துறை அதிகாரிகள் குழந்தைகள் நல அதிகாரிகள் ஆகியோர் அடங்கிய குழு ஈஷா யோக மையத்துக்குள் சென்று விசாரணை நடத்தினோம் விசாரணைக்கு ஈஷா யோக மையம் தரப்பில் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் நாளை அதாவது அவர் சொன்னது இன்று அக்டோபர் இரண்டாம் தேதியும் இந்த விசாரணை தொடர்ந்து நடக்கும் நாளையோடு இந்த விசாரணை முடிந்துவிடும் விசாரணை முடிந்த பிறகு எங்களுடைய அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்திலே நாங்கள் ஒப்படைப்போம் என்று நேற்று இரவு அவர் தெரிவித்தார் அதன்படியே இன்றும் விசாரணை தொடர்ந்து நடக்கிறது அநேகமாக இன்றோடு விசாரணை முடிந்து அதற்கப்பறம் போலீஸ் அறிக்கை தாக்கல் செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அக்டோபர் நாலாம் தேதி அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஒப்படைப்பார்கள் என்பதுதான் போலீஸ் வட்டாரத்திலிருந்து கிடைக்கிற தகவல் அதாவது செப்டம்பர் முப்பதாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவை வேளாண் பல்கலைக்கழக முன்னாள் பேராசிரியர் திரு காமராஜ் அவர் தொடர்ந்த ஹேபிஎஸ் கார்பஸ் வழக்கில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி சிவஞானம் ஆகியோர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் நேற்றும் இன்றும் கோவை மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் சமூக நலத்துறை அதிகாரிகள் குழந்தைகள் நல அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள் நேற்றும் இன்றும் இந்த விசாரணை நடந்திருக்கிற நிலையில் உள்ளே என்ன நடந்தது ஈஷா யோக மையத்துக்குள் இவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது என்ன இவர்கள் கேட்ட கேள்விகள் என்ன என்பது பற்றியெல்லாம் மேலும் நாம் விசாரித்தோம் அப்போது கிடைத்த தாழ்வுகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த டீம் ஆறு பிரிவுகளாக சென்று உள்ளே ஈஷா யோக மையத்துக்குள் பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் உள்ளே இருக்கின்றன அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இருக்கிறார்கள் சன்னியாசிகள் ஆண் சந்நியாசிகள் பெண் சந்நியாசிகள் தானாக முன்வந்து சன்னியாசம் பெற்றுக்கொண்டு அங்கேயே இருந்து நாங்கள் ஆன்மீக சேவையாற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் வழக்கமாக நடக்கக்கூடிய தியான வகுப்புகளுக்கு வருகிறவர்களும் இருக்கிறார்கள் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்து நீண்டகால பயிற்சி மேற்கொள்கிற அவர்களும் இருக்கிறார்கள் ஈஷா மையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் அந்த மையத்தினுடைய நிர்வாகிகள் இப்படி ஒவ்வொரு அடுக்காக அனைத்து அடுக்குகளுக்கும் சென்று அனைத்து அடுக்கு தரப்பினும் சென்று போலீசார் சமூக நலத்துறை அதிகாரிகள் குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் அதிகாரிகள் உள்ளே சென்ற போதே ஈஷா யோக மையத்துக்குள் உள்ளே இருக்கிறாங்க அவங்க வந்து போலீஸாரை பார்த்ததும் வாங்க நமஸ்காரம் வாங்க நமஸ்காரம் என்று சொல்லி வரவேற்றதாக போலீஸ் அதிகாரிகள் சொல்கிறார்கள் சரி விசாரணை எப்படி நடந்தது என்று கேட்டால் நீங்கள் இங்கே எப்போ வந்தீங்க எப்படி வந்தீங்க ஏன் இங்கேயே இருக்கீங்க இங்கிருந்து வெளியே போக உங்களுக்கு விருப்பமாக இல்லையா ஒருவேளை இங்கேருந்து வெளியே போக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களால் நினைத்த நேரத்தில் இப்போ நீங்கள் வெளியே போகணும் இதுக்கு நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிருந்து வெளியே போயிட முடியுமா அப்படி இல்லை என்றால் உங்களை யாராவது இங்கே தடுத்து வைத்திருக்கிறார்களா இது போன்ற கேள்விகளைத்தான் தொடர்ந்து கேட்டிருக்கிறார்கள் அப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க இங்கே உங்களுக்கு உணவு எப்படி எப்படி தர்றாங்க எந்த மாதிரியான உணவு நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களோட செயல்பாடுகள் என்ன உங்களுடைய ஒவ்வொரு நாளும் எப்படி போகுதுச்சு என்பது மாதிரியான கேள்விகளை கேட்டு ஒவ்வொரு இடமும் பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் அங்கே வேலை செய்கிறவர்கள் சன்னியாசிகள் ஆசிரம பொறுப்பாளர்கள் ஈஷா யோக மைய பொறுப்பாளர்கள் இப்படி ஒவ்வொருவரிடமும் இந்த பத்து வகையான கேள்விகளை கேட்டு அதற்கு பதில்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் எஸ்பி என்ன சொல்லியிருக்காருன்னா லீகலாக எப்படி விசாரணை நடக்குமோ அப்படி நடந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் அதை வீடியோ பதிவு செய்திருக்கிறார்கள் என்று போலீஸ் வட்டாரத்தில் சூசகமாக சொல்கிறார்கள் இந்த நிலையில் சன்னியாசம் பெற்று இங்கேயே இருக்கிறார்கள் இல்லையா அவர்களிடம் நீங்கள் உங்கள் விருப்பத்தோடு தான் சன்னியாசம் பெற்றிருக்கிறீங்களா இல்லை கட்டாயத்தின் பேரில் இங்கே இருக்கிறீர்களா ஜக்கி வாசுதேவ் உங்களை கட்டாயப்படுத்தினாரா இல்லை இங்கே இருங்க உங்கள் குடும்பம் உறவு எதுவும் வேண்டாம் என்று நீங்களாக முடிவெடுத்தீர்களா அல்லது ஜக்கி வாசுதேவின் போதனையை கேட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு இந்த முடிவு எடுத்தீர்களா என்றெல்லாம் கேள்விகள் கேட்டு அவர்கள் சொன்ன பதிலை பதிவு செய்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த வழக்கின் மையமாக இருக்கக்கூடிய திரு காமராஜ் அவர்களுடைய இரு மகள்கள் அந்த இரு மகள்களிடமும் அக்கா தங்கை இருவரிடமும் ஒவ்வொரு மணி நேரம் இவரிடம் ஒரு மணி நேரம் அவரிடம் ஒரு மணி நேரம் என்று தனித்தனியாக போலீஸ் அதிகாரிகள் சமூக நல அதிகாரிகள் அனைவரும் முன்னிலையில் அமர்ந்து அந்த இரண்டு பெண்கள் அவர்களிடமும் கேட்டு அந்த விசாரணையையும் முழுதாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் போலீசார் இப்படிப்பட்ட இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவு வந்தவுடனேயே போலீசார் ஈஷா யோக மையத்துக்குள் வருவார்கள் என்று அந்த மையத்தின் நிர்வாகிகள் எதிர்பார்த்திருந்தார்கள் உடனடியாக இந்த தகவல் இப்போது அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவுக்கும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்தான் இந்த ஈஷா யோக மையத்தின் நிறுவனர் இந்த நிலையில் இங்க இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதையும் போலீஸ் விசாரணையில் ஈஷா யோக மைய பொறுப்பாளர்கள் போலீசாரிடம் சொன்னபோது நாங்கள் இதுபோல ஜக்கி வாஸ்தேக்ட்ட சொன்னோம் அதாவது உயர்நீதிமன்றம் இப்படி உத்தரவு போட்டிருக்கு அந்த அடிப்படையில் போலீஸார் விசாரணைக்கு வருவார்கள் வர வாய்ப்பிருக்கிறது என்று சொன்னோம் அப்போது அவர் என்ன சொன்னார் என்றால் போலீஸாருக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுங்கள் இங்கே இருக்கிற நம்முடைய வளாகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் போலீஸார் தங்கு இல்லாமல் சென்று அவர்கள் அங்கே விசாரணை நடத்திட ஆய்வு செய்திட அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று எங்களுக்கு ஜக்கி வாசுதேவ் அறிவுறுத்தியுள்ளார் அதன் பேரில் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஜக்கி வாசுதேவின் ஆன்மீக சொற்பொழிவுகள் அதையெல்லாம் டிஜிட்டல் மயமாக்கி ஒரு இடம் இருக்கிறது டிஜிட்டல் லைப்ரரி அங்கே யாரும் அநேகமாக ஒரு சில ஊழியர்களைத் தவிர பெரிதாக அங்கே யாரும் செல்வதற்கு அனுமதி இல்லை அந்த இடத்துக்கும் சென்று போலீஸார் ஆய்வு செய்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் போலீஸாரிடம் இப்போது இருக்கும் அடுத்த திட்டம் அக்டோபர் நாலாம் தேதி விசாரணை அறிக்கை கொடுக்க வேண்டும் இதற்கிடையில் போலீசார் வட்டாரத்தில் விசாரித்த போது இவ்வளவு பேரிடமும் விசாரணை நடத்தியாகிவிட்டது ஈஷா வளாகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் முதல் அந்த மையத்தின் பொறுப்பாளர்கள் வரை அனைத்து தரப்பினரிடமும் விசாரணை நடத்தி முடித்தாகிவிட்டது ஜக்கி வாசுதேவ் அவர்களிடமும் நாம் சில கேள்விகளை கேட்கலாம் அவருடைய பதில் என்ன என்பதையும் அறிந்து கொள்ளலாம் என்று போலீஸ் வட்டாரத்தில் ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது அவர் அமெரிக்காவில் இருக்கிறார் அவர் இப்போதைய அவருடைய நிகழ்ச்சி நிரல்படி அவர் வருகிற நவம்பர் மாதம்தான் இந்தியா வருவதாக அவர் திட்டமிட்டிருக்கிறார் என்று ஈஷா யோகம் மைய வட்டாரத்திலிருந்து போலீசாரிடம் சொல்லியிருக்கிறார்கள் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார்கள் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்திய போது ஒருவேளை என்னிடமும் போலீசார் விசாரணை நடத்த விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் எந்த நேரத்திலும் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன் நான் நவம்பர் மாதம்தான் தமிழ்நாட்டுக்கு வருகிறேன் இருந்தாலும் அதற்குள் என்னிடம் கேள்விகள் கேட்க வேண்டுமென்றால்

போலீசார் கேள்விகள் கேட்டு பதில்களை வாங்குவார்களா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது ஆனால் அக்டோபர் நாலுக்குள் இது சாத்தியமா என்ற இன்னொரு கேள்வியும் எழுந்திருக்கிறது இது பற்றி போலீசார் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்போதைய நிலவரமாக இருக்கிறது நன்றி இதுதான் இது மட்டும்தான் அக்டோபர் மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை